வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஒரு குடும்பத்தையே ஒரு பையன் கொலை பண்ணி போட்டிருக்கான். அதுவும் அம்மா, அப்பா, தங்க, பாட்டின்னு எல்லாரையும் கருவறுத்து வச்சிருக்கான். இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். ஒரு குடும்பத்துல பிறக்கிற முத பையன் இருக்கால ஆண்மகன், இவனுக்கு தான் ஃபியூச்சரில் ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் இறங்கும். அவன் தலையில் இறங்குன்றது நல்லா தெரியும். இது எழுதப்படாத ஒரு விதி தான். அந்த அளவுக்கு ஒரு தலைச்சமை ஒரு குடும்பத்தில் இருக்கா அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுக்கு மரியாதையும் கிடைக்கும். அந்த மரியாதைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சுமையும் இருக்குது. இந்த ஒரு விஷயம் நமக்கெல்லாம் பழக்கப்பட்டது தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மூத்த பையனை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் உலகத்தோட வேறு எந்த மூலையிலையும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் நடந்திருக்க விஷயம், நம்ம தலைநகரில் அதுவும் டெல்லியில் நடந்திருக்க விஷயம். ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கொலை பண்ணி போட்டிருக்கான். ரொம்ப வயசான கூட கிடையாதுங்க, இந்த அளவுலாம் குடூரமாக யோசிச்சவன் பண்ணுறதுக்கு. வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பையன்தான், ஆனால் இப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கான். ஃபுல்லாக ட்ரக் அடிக்ட்டு, காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் முறைச்சி ஒரு கடத்தில் குத்தி எல்லாரையும் கிழிச்சு வச்சுருக்கான். இந்த ஸ்க்ரீனில் தெரியறாளா பையன் இவன் தாங்க, அது கேஷவ் பேர், 25 வயசு. இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா இவர் தாங்க, அவர் பேர் தினேஷ்குமார், 42 வயசு. இவனோட அம்மா தர்ஷன் சைனி, இந்த ஒருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சாரியில் இந்த லேடி, இவங்களுக்கு 40 வயசுங்க. அண்ட் அந்த கேஷவோட பாட்டி, இந்த தெரியுறாங்களே, இவங்க பேர் தீவானோ தேவி, 75 வயசு அவங்களுக்கு. கொடுமை என்னென்னா, இந்த ஒரு சின்ன பொண்ணு தெரியுறாங்களே, வெறும் 18 வயசு தாங்க, இந்த கேஷவோட தங்கச்சி. இதுதான் அந்த 5 பேர் கொண்ட குடும்பம். எங்கே நம்ம சவுத் வெஸ்ட் டெல்லி இருக்குல்ல, அங்கே பழம் அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது, அதை சேர்ந்த குடும்பம் தான் இது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமும் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்க குடும்பமும் பயங்கரமாக அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கண்டன் போக போக நீங்களே பார்ப்பீங்க உங்கள் வீட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க இவங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். என்ன இருக்குது, இந்த கேசவுக்கு படித்து முடித்த பிற்பாடு ஒரு வேலையில் சேர்ந்தாப்புலன்னா அதில் தொடர்ந்து போக மாட்டாரான். அப்பப்போ ஒரு ஒரு வேலையாக விட்டு 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 வெளியே வந்துட்டே இருப்பாரான். 2 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு 8 மாதம் வரைக்கும் ஓய்வு, திருப்பி 3 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓய்வு, இதே போல் தொடர்ந்து இருந்துகிட்ருக்காப்புல. இந்த விஷயம் வீட்டில் அடிக்கடி சண்டையாகவும் மாறியிருக்கு. ஏன்னா அப்பா யார் தான் கேட்காமல் இருப்பான், இது போல் வேலைக்கு போயிட்டு திடீர்னு விட்டுக்கிட்டே இருந்தானா, அதுவும் மற்ற காரணங்கள் சொல்லி விட்டால் பரவாயில்ல, வேலை கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு இங்கே பாலிடிக்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க, என்னை சோபிக்க விட மாட்டேறான், அது தானே சொன்னால் பரவாயில்ல, இல்லை என் ஸ்கில்லு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு என்ன காரணம் சொல்லியிருக்காப்புல, எனக்கு பிடிக்கல, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி சொல்லி ஃபுல்லாக தட்டி கழிச்சிருந்திருக்காப்புல. யார் கேஷவ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது மதுவுக்கு பயங்கரமாக அடிமையாகிட்டிருக்கான். இது பத்தாதுன்னு ட்ரக் அடிக்ட் வேறு போதைப் பொருட்களை தேடி தேடி அதை உட்கொள்ள ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் தான் இது போல் ஒரு இடத்துல அவனை நிலையாக வச்சுக்காமல் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு உண்மையை குடும்பத்தினர் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சாதாரண விஷயத்துக்கே சண்டை அவ்வளோ வரும், இவ்வளோ பிறர் உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் குடும்பத்தினர் சும்மாவாக இருப்பாங்க, கேஷவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, இந்த பழக்கெல்லாம் உனக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியுது, அதை எப்போ கைவிட போகிற, இது அதுன்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் ஒரு கட்டத்தில் உக்கரமான சண்டைகளில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த அப்பாவை கைவோங்கிறதுலாம் பல பேரும் ஃபேஷனாக வச்சுருப்பாங்களே, அது அங்கேயே நடந்திருக்கு போல இருக்கு. இதுக்கப்புறமா அது குடும்பத்தினர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பையனை இப்படியே விட்டால் அவனோட ஃபியூச்சர் ஸ்பாயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட என்ன யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பையன் ஃபியூச்சர் ஸ்பாயிலாடுன்னு சொல்லிட்டு இந்த மறுவாழ்வு மையங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தேடி ஓடிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மறுவாழ்வு மையத்தை அவங்க சூஸ் பண்ணி அங்கே கேஷவை அவங்க சேர்த்துட்டாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா இவனுக்கு போதை மேலே எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் பொறுப்பு வந்துடும், இதை சார்ந்து ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வைக்கலாம், இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த பையனை கூட்டு போயிட்டு அங்கே சேர்த்துட்டாங்க. அந்த வீடு அப்படியே அமைதியாகுதுங்க. ஏன்னா கேஷவ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்குமா, அக்கம் பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டு வாசலேருந்து கத்திட்டு போவாங்களாம். ஏன்னா இவங்க கத்துற சத்தம் வெளியே கேட்டு ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து சொல்லிட்டு போவாங்களாம், ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அந்த வீடு தான் அப்படியே அமைதியாகிருக்கு இந்த பையன் இல்லாதனால. இதுக்கப்புறம் சில நாட்கள் உருண்டு ஓடுது. அந்த பையன் திடீர்னு அந்த மறுவாழ்வு மையத்திலேருந்து திரும்பி வீட்டுக்கு வரான். சரி, வீட்டுக்கு வந்த பையன் திருந்திட்டு இருப்பான், இவனுக்கு இந்த போதைப் பொருட்கள் மீதான ஆசையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே நம்பியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து ஒருத்த அமைதியாக இங்கே வரானா என்ன நினைப்பாங்க, அதான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் மறுவாழ்வு மையத்திலேருந்து அவ்வளோ ஈஸியால் ஒருத்தர் வெளியே விட்டுற மாட்டாங்க, அவங்களுக்கே அவ்வளோ நம்பிக்கை ஏற்படணும். முதல்ல இந்த பையனுக்கு ஓகேப்பா அந்த ஆசைலாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வெளியே போகிறான்னு அப்படி நம்பிக்கை ஏற்படுறேன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட ப்ராசஸையும் தாண்டி தான் கேஷவ் வீடு திரும்பியிருக்கான். கடந்த 22ஆம் தேதி நைட்டு 9 மணி வாக்கில் இந்த வீட்டுக்கு கேஷவ் குடி போதையில் போயிருக்கான். இதுக்கு முன்னாடி ட்ரக் அடிக்ட்ன்ற பேர், இப்போது மது பழக்கத்துக்கு உச்சகட்டமாக ஒருத்த அடிமையான எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். வீட்டில் மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு வந்து ஓகேவா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் அந்த பேரண்ட்ஸால் தாங்க முடியல. அவன் போதையில் இருக்க விஷயம் தெரிஞ்சும் இந்த குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி உச்சகட்ட அதிருப்திக்கே போயிட்டுருக்காங்க.
ஏன்னா இதுக்கப்புறம் இவனை என்னதான் பண்றது, இவ்வளவு தூரம் நாமளும் பண்ணிட்டோம், மறுவாழ்வு மையம் வரைக்கும் சேர்த்து அங்கிருந்து இப்ப வீட்டுக்கு வந்தா இன்னும் அந்த போதைக்கு அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வேலைக்கு வந்து சொல்லிட்டு அவங்ககிட்ட திரும்பவும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ எப்ப நிரந்தரமா ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் அதுக்கு பதில் சொல்லாம எனக்கு காசு கொடு காசு கொடுன்னு வீட்டில் இருக்கவங்க ஃபுல்லா டார்ச்சர் பண்ணியிருக்கானா. இந்த அளவுக்கு மன உளைச்சல இருக்கிற இந்த குடும்ப உறுப்பினர்கள் கேஷவ் காசு கேட்டதுமே எடுத்து கொடுத்துருவாங்களா என்ன, அவங்க ஒரு கிட்ட முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு காசு நாங்கள் கொடுக்கறதுனால தான் ட்ரகுன்னு வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமான வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் உச்சகட்ட ஆத்திரத்துக்கு போயிருக்கான் இந்த கேஷவ். அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் கொடுமைங்க, கொடுமையிலையும் கொடுமை. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்க இப்படிதான் பண்ண முடியுமான்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் மோசமான வேலையை பார்த்துருக்கான். அந்த வீட்டில் இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம் வெளியே கேட்க ஆரம்பிச்சிருக்கு, அலறல் சத்தம் எல்லாமே. இப்போ ஒருத்தவங்களை கொலை பண்ண வராங்க அப்படின்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவம் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட சத்தம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வெளியே ரிவீல் பண்ணியிருக்கிறது இந்த நபருங்க, இவர் பேர் குல்தீப். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷவோட உறவினர். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு பக்கத்திலே வசிக்கிறவங்க வேற. ஸோ ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு இடத்துல இருப்பாங்க பத்திலே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வீடு. இந்த மனுஷன் அப்போதான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்புல வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்ததுமே இந்த சத்தம் கேட்டிருக்கு. அதுவும் யாரோட குரல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷவோட தங்க இருக்காங்களே ஊர்வசி, அவங்களோட குரல் தான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. அது ஒரு ரொம்ப பேனிக்கான டோன்ல தான் அந்த குறிப்பிட்ட குரல் வேற இருந்திருக்கு. இந்த குல்தீப் என்ன பண்றாரு, அடிச்சு பிடிச்சி அவங்க வீட்டோட கதவு இருக்குல்ல அதை தட்டுறாரு. தட்டி 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 பாக்குறாரு, ரெஸ்பான்ஸே இல்லை. சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சத்தம் அப்படியே கொஞ்சமா மஃபுல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம்ல அதாவது கதவு ஃபுல்லா லாக் பண்ணிருக்கோம், ஓகேவா, அதை மைண்ட்ல வச்சுங்க. உள்ள தாழ் போட்டிருக்காங்க. அந்த உள்ள இருந்தபடியே கேஷவ் வந்திருக்கான். வந்துட்டு இது போல எங்க குடும்ப விவகாரம், நீங்க கிளம்புங்க, நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு அவன் உள்ள இருந்தே கத்தியிருக்கான். ஆனா குல்தீப்புக்கு எங்க ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, உள்ள வேற என்னமோ நடக்குது, சாதாரண பிரச்சனை மாதிரிலாம் தெரியல, இவ ஏதோ பண்ற அப்படின்ற பயத்துல குல்தீப் தன்னோட அங்கிளுக்கு போன் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வரன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடு நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எனது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த குறிப்பிட்ட வீடு நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெருசருக்கு பாத்தீங்களா, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கதவை தட்டியும் அந்த பையன் திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கதவை உடைக்கலாம் முடிவு பண்ணி உடைக்க முற்பட்டாங்க. ஆனால் அதே நேரம் அந்த கதறல் எதுவுமே கிடையாது, எல்லாமே கதறல்கள் அடங்கி நிசப்தமாக இருந்துச்சு அந்த இடம். இந்த கதவை உடைச்சி உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, போனவங்கள்லாம் பார்த்துட்டு அரண்டுட்டாங்க. அந்த வீட்டோட சுவற்று பகுதிகளில் ரத்தம் தெரிச்சிருந்துருக்கு, நாலு பேரும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எவ்வளோ குடும்பம் பாருங்க, ஒரே வீட்டில் அந்த நாலு பிணங்களும் இருக்குது. ஷார்ப் ஏஜ்டு வெப்பன் இதுதான் அவன் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலாக கத்தின்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக போலீஸார் சொல்லலை. இவ்வளோ தூரம் நான் சொன்னதுலேயுமே போலீஸார் சொல்லியிருக்க விஷயம் தான், ஓகேவா. அவங்க இப்போ வரைக்கும் கத்தின்னு மென்ஷன் பண்ணலை, ஏதோ கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு இவன் தாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான்கு கொலைகள் சார்ந்தும் அங்கே போன மக்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டாங்களா, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரம் ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி யாரோ குதிச்சு ஓடுற சவுண்டு ஒன்று இவங்களுக்கு கேட்குது. இந்த குல்தீப் இருக்கார்ல, அவர் சடனாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த கேஷவ் இருக்கான் பாருங்க, இவன் அவனோட ஸ்கூட்டி எடுத்து தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியை நோக்கி ஓட முற்பட்டிருக்கான். உடனே குல்தீப்பும் அவர் கூட இருந்த ஒரு சிலராக சேர்ந்து ஓடி போயிட்டு இந்த கேஷவை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லையா, அவன் பாட்டினு ஏதோ நல்லது பண்ண மாதிரி பெருமிதமாக உட்காண்டிருக்கானா, கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் அழவில்லையா, கொஞ்சம் கூட அழவே இல்லையா, ஃபுல் போதில் உட்காண்டிருக்கான். இதெல்லாம் நடக்கிறது 10 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள. கரெக்டாக நைட்டு 5:30 மணிக்கு என்ன ஆகுதுன்னா போலீஸாருக்கு இவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. சார் இது போல் குடும்பத்தில் இருந்த நாலு பேருமே ஒருத்தர் கொண்டு போட்டிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்க, ஏன்டா இப்படிலாம் அட பண்ணுவோம் அப்படின்னு அவங்களே அவனை பார்த்து கேட்குற மாதிரி தான் உள்ள பிரேதங்கள் இருந்திருக்கு. எல்லாம் உயிரோடு இருந்த அந்த குடும்பம் பிரேதங்களாக கீழே இருந்திருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போய் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த உருவம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, மோகன் நடிப்பில் உருவாகிருக்கும். அந்த படத்தில் கொலை பண்ணுறதுக்காக எந்தள தேடி போகிற மாதிரிலாம் காட்சிகள் நிறைய சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஹாலிவுட் படங்களே விதிவிலக்கு கிடையாது, ஃப்ளோர் ஃப்ளோராக போய்லாம் கொள்ளுவாங்க. கிட்டத்தட்ட பைபிள் அதை தாங்க பண்ணி வச்சிருக்கு. ஏதோ ஒரு ஹாரர் மூவியில் பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் இந்த நிஜ சம்பவம் அந்த தாக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது. குளியல் அறைக்குள்ளே போய் பார்த்தா ரெண்டு பிரேதங்கள் இருந்திருக்கு. அண்ட் மற்ற ரெண்டு பிரேதங்கள் சார்ந்தோம் போலீஸாக தேடி போகும்போது தான் படுக்கை அறைகளில் ரெண்டு பிரேதங்கள், அம்மா அப்பா பாட்டி தங்க நான்கு பிரேதங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே. இதுக்கு பிற்பாடு கேஷவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொடுத்த வாக்கு மூலம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போலீஸார் இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருள் பழக்கத்தை என்னால் விடவே முடியல அப்படின்னு கேஷவ் சொன்னால் உச்சகட்ட அளவுக்கு நான் அடிமை ஆகிட்டேன், மறுவாழ்வு மையத்தில் நான் சேர்த்தாலும் அது பிரயோஜனப்படாமல் போயிடுச்சுன்னு அவன் சொல்லியிருக்கானா. அண்ட் பணம் கேட்ட எங்கள் வீட்டில் அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நான் அவங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த வாக்கு மூலத்தில் அவன் தெரிவிச்சிருக்கிறதா போலீஸாக சொல்லியிருக்காங்க. அண்ட் போதையில் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கீழே அண்டர்லைன் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவன் சொன்னதா
போதையில இந்த அளவுக்கு தெரியாமையா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறோம் குத்தி கொள்றோன்ற கொஞ்சம் கூட ஒரு விஷயம் இல்லாம போதை அந்த அளவுக்கு தலைக்கிறமா? எனக்கு புரியல. எவ்வளவு குடும்பம் பாத்தீங்களா, ஒரு போதை பழக்கம் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கு. அதுவும் அந்த குடும்பத்துல யாரு தலையா இருந்து பின்னாடி அந்த குடும்பத்தை காப்பாத்துவான்னு நினைச்சிருப்பாங்களோ அந்த பையனாலே ஒட்டுமொத்த குடும்பமும் சதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு பாவங்க, சின்ன பொண்ணு, 18 வயசு, இப்போதான் என்ன தெரியும் அவங்களுக்கு, அவங்கள சேர்த்து கொலை பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அந்த ட்ரக்ன்றது இருக்கு பார்த்தீங்களா, இதை விட உச்சகட்டமான ஒரு போதை தரக்கூடிய வஸ்துவும் கிடையாது, இதை விட உங்கள் மைண்டை கேவலமாக மாற்றுற ஒரு வஸ்துவும் கிடையாது. அப்பேற்பட்ட ட்ரக்கை எடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. ஆக்சுவலாக இதோட தாக்கங்கள் என்னன்றது உங்களுக்கு சரியாக புரியாமல் தான் இப்போ இருக்கு இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இது பிரச்சனை கொடுக்காது, உங்களை சார்ந்தவங்க இருப்பாங்களா எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ சொன்ன மாதிரி உள்ளரமா அந்த டெல்லி கதை, அதை எடுத்துக்கங்க. அவன் ட்ரக் அடிக்டாக இருந்து அவனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா ஓகே, அவனோட ஓஞ்சி போயிடும். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணுற அளவுக்கு நான் தூண்டி விட்டுருக்குன்னா இந்த மது பழக்கமும் ட்ரக் அடிக்டாக இருந்தால் பாருங்க அந்த விஷயங்களும் தான். ஆக்சுவலாக இந்த ட்ரக் இட் ஹர்ட்ஸ் யுவர் ஃபிசிக்கலி, ஓகேவா, உங்களை உடல் ரீதியாக பயங்கரமாக போட்டு செய்யுன்னு செய்யும். அது அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், உங்களோட ரத்த அழுத்தம் இருக்குல்ல, இதை அப்படியே தூக்கி விட்டுரும். ட்ரக்கு அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஹையர் ஹார்ட் ரேட், அதாவது நம்ம இதய துடிப்பு இருக்குல்ல, இதை ரொம்ப அதிகமாக பம்ப் பண்ணி விட்டுரும். ஓரளவுக்கு இதயம் ஸ்பீடாக துடிக்கலாம், அளவை கடந்து ரொம்ப ஸ்பீடாக துடித்தா ஒரு இடத்துல அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கும் ட்ரக்கு வித்திடும். அண்ட் இன்க்ரீஸ்டு பாடி டெம்பரேச்சர், உடல் சூட்டை முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விட்டுரும். நம்ம உடம்போட சூட்டை சீராக வச்சிருக்க வரைக்கும் மட்டும்தான் நாம ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம். டெம்பரேச்சர் ஹையில் ரொம்ப பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படணும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இன்ஜூரிஸ், உங்கள் உடல் சார்ந்த இன்ஜூரிஸ் நிறைய ஏற்படும். அங்கங்கே நீங்களாக இடிச்சுக்கிட்டு தான் இருக்கட்டும், நீங்கள் உங்களே காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கட்டும், தெரிஞ்சே பண்ணுவீங்க அது ட்ரக்கில். இதுதான் கொடுமையே, பைத்தியகாரத்தனமாக உங்களை பிஹேவ் பண்ண வச்சிடும். கிட்னி டேமேஜ் அண்ட் ஃபெயிலியர், கிட்னி இந்த விஷயத்தில் அல்டிமேட்டாக நடக்கிறது இந்த ஒன்று தான், லிவர் ஃபெயிலியர் ஆகும். அண்ட் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஃபெயிலியர், ஒரு கடத்தில் இதயம் சார்ந்து இவ்வளோ பிரச்சனைகளும் வரும்ன்றாங்க. கடைசியாக லங் டேமேஜும் ஏற்படும்ன்றாங்க. இது ஆக்சுவலாக 6 மாதங்கள் வரைக்கும் ட்ரக்கை யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் 6 வருஷங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிடுவாங்க. 6 ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன், அதை தாண்டி பயன்படுத்திட்டு இருக்கவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதுவும் நம்ம மத்திய நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தூண்டி விடப்படும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரக்ஸை பேஸ் பண்ணி அது உச்சகட்ட அளவுக்கு போகிறப்ப உயிரிழப்புன்றதும் தவிர்க்க முடியாத ஒன்று தான். இது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை சைக்காலஜிக்கலாகவும் உங்களை பயங்கரமாக போட்டு ஆட்டு வச்சிடும். அதாவது டிப்ரெஷன் ஸ்டேஜ், உங்களுக்கு அதில் என்ன அல்டிமேட் ஸ்டேஜ் இருக்கோ அது கொண்டு போகும். பேரனோயா, கன்ஃபியூஷன், மெமரி லாஸ், கடைசி ஆங்ஸைட்டி, மன நிம்மதியற்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். லிட்ரலாக அறிவிக்கப்படாத ஒரு மனநல நோயாளியாக தான் நீங்கள் இருக்கணும். அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஓகே, அவங்க ட்ரீட்மெண்ட் முடித்த பிற்பாடு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு தகுதி பெற்றுருவாங்க. ஆனால் இந்த ட்ரக் அடிக்டாக இருக்காங்கள இவ்வளோ விஷயங்களை சைக்காலஜிக்கல் சார்ந்தவங்க இம்பாக்ட்ஸாக எதிர்கொண்டாங்கன்னா மனுஷங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இவங்க தகுதியே இல்லாதவங்க அர்த்தம். நான் சொன்ன ரெண்டுமே பொதுப்படையான விஷயங்கள் ட்ரக்கை பேஸ் பண்ணி. இதில் இன்னும் அட்வான்ஸாக போனீங்கன்னா உங்களோட பிஹேவியர் மாறும், ஒட்டுமொத்தமாக மாறும், உங்களோட ஜாபே உங்கள் கையை விட்டு போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க மாட்டீங்க, எல்லாத்துலேயும் குழப்பத்திலே இருப்பீங்க. ஏதோ ட்ரக் உள்ளே போனால் தான் நான் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கேன்ற மாதிரி நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க அவ்வளோதான். இதனால் நீங்கள் செய்கிற வேலை உங்கள் வேலை உங்கள் கையை விட்டு போடுற மாதிரி மாறிடும். அண்ட் உங்களோட ஃபினான்சஸ், ஏன்னா இருக்கிற காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் ட்ரக்காக வாங்கி குவிச்சிட்டு இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு அதுக்கப்புறம் காசு கொடுப்பா, ஒட்டு மொத்தமாக ஜீரோன்னு நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரக்கை வாங்குறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமான வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் அந்த வேலையே தொடர்ந்து 1 மாதம் பண்ணணும்னா உங்களால் முடியாது. உடனே அன்றைக்கி காலையில் வேலையை முடிச்சு அன்றைக்கி மதியமே காசு வரணும், அந்த காசு வச்சு நான் ட்ரக்கை வாங்கணும், சாயங்காலத்தில் நான் போதை ஏற்றிக்கணும் இப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க பல பேராக மாறுவாங்க. ஸோ அதான் உங்களோட ஃபினான்சஸும் மொத்தமாக காலியாகுன்றாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள், உலகளாவிய ரிசர்ச்சர்ஸ் பல பேருமே இந்த முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க, அதை தான் தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீடம் பயங்கரமாக அடிபடுங்க. பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் ட்ரக் அடித்தா அப்படியே சுயாதீனமாக செயல்படுறேன், இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ஃப்ரீடம் பயங்கரமாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு வட்டம் போட்டு வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஃப்ரீடமாக இருக்குன்ற பேரில் தனிமை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. உங்களோட சுதந்திரம் அப்படின்றது உங்களாலேயே பறிக்கப்படும், அந்த கொடுமையும் நடக்கும். அப்புறம் உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இது வரைக்கும் காலியாகும், ரிலேஷன்ஷிப் காலியாகிறது வேறு, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த லவராக இருப்பாங்க பார்த்தீங்களா, இது போல விஷயங்கள் கணவன் மனைவி இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப் வரைக்குமே சிதிலம் அடையிறதுக்கு இந்த ட்ரக்ஸ் காரணமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாமல் பல பேர் இருப்பாங்களே சமுதாயத்தில், நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக போக மாட்டீங்க, அங்கே 4-5 பேரை பார்க்க வேண்டியது இருக்கல, அவங்க வரைக்குமே நீங்கள் செட் ஆகவே மாட்டீங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த ஒரே ஒரு ட்ரக்னா, ப்ளீஸ் அதை விட்டுலாமே. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ட்ரக்கை தொடவே தொடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே தொட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மறுவாழ்வு மையம் இருக்கல அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கிறத இருக்க பாருங்கள்,
அங்கே போங்க, அங்கே கொடுக்குற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க, அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு முழுமையான புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் விழிப்புணர்வாக என்னால் சொல்ல முடியுது. இதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்க முடிவு தான். ஏன்னா உங்கள் உயிர் சார்ந்த உங்களுக்கே ஆக்கிறா இல்லைனா அப்புறம் எனக்கே ஆக்கிறா இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.